அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம், நான் இந்த 7 days பிரம்மமுகூர்த்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கே வந்து ஒரு யோசனை என்னன்னா, நான் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் அப்படின்னு அட்டன் பண்ணதுல மேபி ஒரு 6 o'clock அப்படின்றது வந்து எனக்கு ஒரு கன்வீனியன்டான டைமா இருந்தது. எனக்கு ஜென்ரலாவே வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி பேஸ்டா கிளாஸஸோ இல்லை யாத்திராவோ அந்த மாதிரி அட்டன் பண்ணப்ப எனக்கு வந்து நிறைய விஷயம் வந்து அங்கங்கங்கங்க இருந்த எல்லா விஷயத்தையுமே ஃபுல்லா கனெக்ட் பண்ணி ஒரு 7 days ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா எனக்கு கொடுத்த மாதிரி இருந்தது. ஒரு ரெஃப்ரெஷிங் கோர்ஸ் மாதிரி எனக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து சரி ஓகே, நம்ம இவ்வளோ நாள் வந்து ஏதோ ஒன்று அங்கங்கங்க லேர்ன் பண்ணியிருக்கோம், பட் அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு பேக்கேஜாக வந்து கொடுத்த மாதிரி எனக்கு வந்து இருந்தது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இன்னொன்று வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புரிதல் வந்து இந்த கிளாஸ்ல எனக்கு என்ன இருந்ததுன்னா, ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அப்படிங்கிறது நாட் ஓன்லி இப்போ நம்ம வந்து நம்ம தீட்சை வாங்கி நம்ம வந்து ரெகுலராக டெய்லி உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் ஃபைன், பட் அப்படி இருந்தாலுமே உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட், இப்போ நான் என்ன பர்சனலாக நான் வந்து என்னோட செல்ஃப் டெவலப்மெண்ட் நான் பண்ணிக்கிட்டனாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எனக்கு இதில் ரொம்ப ரொம்ப தெளிவாக வந்தது. ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இந்த 7 days பண்ணது எல்லாமே நம்மளோட பர்சனல் க்ரோத், என்னோட கேரக்டரை நான் வந்து அனலைஸ் பண்ணேன், என்னோட கேரக்டரை வந்து நான் வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, இந்த இந்த விஷயத்துலலாம் வந்து என்கிட்ட இருக்கிற இந்த மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது, ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து கன்ஃபார்மாக மாற்றிக்கிட்டு இருந்தேன்னா என்னால் வந்து நல்லாவே வந்து ஸ்பிரிச்சுவலாக மட்டும் இல்லாமல் எல்லா விதத்துலேயுமே வந்து க்ரோத் இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப கிளியராக வந்து ஒரு பாயிண்ட் புரிஞ்சுது. இந்த 7 days எண்டில் எனக்கு என்ன இருந்ததுன்னா, ஆக்சுவலாக ஒரு மன அமைதி ஒன்று எனக்கு கிடச்சிது. எனக்கு வந்து ஜென்ரலாக ஒரு ஜென்ரலாக நம்ம நார்மல் லைஃப் ஸ்டைலில் எனக்கு இந்த 7 days முடிஞ்சோன்னா ஒரு பீஸ் எனக்கு இருந்தது. அண்ட் அந்த பீஸ்ஃபுல்லாக இருக்கிறப்ப கொஞ்சம் மைண்டு வந்து நல்லா இருக்குது, ஒரு மாதிரி ப்ளிஸ்ஃபுல்லாக இருக்கிற அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கிற மாதிரி இருந்தது. எல்லாத்துமே வந்து இட் வெரி ஹாப்பி. தேங்க்ஸ்ண்ணா குருவேஸ்வரர். எல்லோருக்கும் வணக்கம். இந்த 7 பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம் வந்து பல பேருக்கு பல விதமான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட லைஃப்ல வந்து கொடுத்துருக்குது. நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்க இந்த 7 பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கலாம். இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, இப்போ வரக்கூடிய ப்ரோக்ராம் எந்தெந்த மாதிரியான ஸ்கெடியூல ரன் ஆக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, சேம் லிங்க் தான், கிளிக் பண்ணி நீங்க அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி லிமிடெட் சீட்ஸ் தான் அவைலபிள் இருக்குது, சீக்கிரமா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைய வீடியோ பதிவுல எந்த விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னா, இந்த வாழ்க்கையில நான் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், இதுல ரெண்டு வகையான ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, இந்த வாழ்க்கையை நான் வந்துட்டேன், நான் இப்படியே இருந்துட்டு போட்டுமா இல்ல ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்தை வைக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்விதான். ஏன்னா பொதுவா ஸ்பிரிச்சுவலா டிராவல் பண்ணும்போது என்னங்க பண்ண போறோம், ஜஸ்ட் இது எல்லாமே மாயேன்னு தெரிஞ்சு போச்சு, இதுல எந்த ஒரு உடன்பாடுமே எனக்கு இல்ல, இங்க வாழக்கூடிய ஒரு விஷயத்துல எந்த ஒரு உடன்பாடுமே கிடையாது, அதை தாண்டி என்ன அப்படின்னா இங்க எதையுமே பண்றதுக்குமே எனக்கு தோண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நான் பல பேர் சொல்றதை பாக்குறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பிரிச்சுவலா டிராவல் பண்ணும்போது என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படும்னா, எது மேலேயும் ஒரு பிடிப்பு இல்லாம போகும். அப்ப எதுவுமே பிடிப்பு இல்லாம போகும்போது இந்த இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே மாயை கிளியரா உங்களுக்கு தெரியும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். எல்லாமே வந்து மற்றவங்களோட பார்வைக்கு வேற மாதிரி தெரியும், நம்ம உணர்ந்தவங்களோட பார்வைக்கு வேற மாதிரி தெரியும். எதுக்குடா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் எதுக்குடா நீ இதை பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்குடா இதை கண்டுபிடிச்சிட்டு இருக்க, நீ எதுக்குடா அதை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி ஒரு ஒருத்தரையும் பார்க்கும்போது எதுக்குடா வேலை எத்த வேலைன்ற மாதிரி தெரியும். ஆனா என்னதான் நம்ம இந்த உலக வாழ்க்கையில தான் இருக்கிறோம் அப்படின்றதுனால இங்கே சில விஷயங்களையும் நீங்க பண்ண வேண்டிய அவசியம் உண்டு. அப்போ நான் எதாவது சாதிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சாதனை என்பது எல்லா இடத்துலையும் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு ஒரு விஷயமும் சாதித்தல் தான், அது எப்படி நம்ம சாதிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா அந்த சமையலில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆளாக நீங்கள் மாறணும், அந்த சமையல் மிகப்பெரிய ஒரு டேஸ்டாக இருக்கணும், அப்போ தான் சுவைச்சு பார்க்கக்கூடியவங்கப்பா யாரா பண்ணது இது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலில் கேட்பாங்க, அதில் அது சாதித்தல். அப்போ ஒரு ஒரு இடத்துலையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் அந்த சாதிக்கிறது அப்படின்றது, அதனால இன்னொருத்தவங்க பயன்பெறக்கூடிய லெவலில் இருக்கணும். இப்போது திருவள்ளுவரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு திருக்குறளில், தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் ரெண்டு விஷயம் வரும். என்னென்னா இப்போ தோன்றின் புகழோடு தோன்றுறதுன்னா, ஒரு செயல் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த செயலை முழுமையாக இருக்கணும், அந்த செயல் முழுமையாக இருக்கும்போது அதனால் வரக்கூடிய புகழ் உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் ஒரு செயல் எடுத்துட்டீங்கன்னா ஒன்று எடுக்காமல் இருக்கணும், அப்படி எடுத்துட்டீங்கன்னா அதில் முழுமையாக நீங்கள் இருக்கணும், அதில் உங்களுக்கு புகழ் வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும். அப்போ என்ன, இப்போ நீங்கள் சமைக்கிறீங்களா, சமைக்கிறது சும்மா ஏனாதானமோன்னு இல்லாமல் சிறப்பாக பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்களா, வேலைக்கு போகக்கூடிய இடத்துல ஏதோ ஏனாதானமோ பண்ணுறோம் அப்படின்றது இல்லாமல் அந்த ஒரு கம்பெனி வளர்க்குறதுக்கு என்ன ஒரு விஷயமோ அதை சிறப்பாக பண்ணுங்கள்.
இப்போ நீங்கள் கார் ஓட்டுறீங்களா, ரொம்ப சந்தோஷமாக ஓட்டுங்க. ஏன் சந்தோஷமாக ஓட்டணும் அப்படின்னா, நீங்கள் சந்தோஷமாக ஓட்டுறதை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு அது ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், இந்த சாதித்தல் அப்படின்னு கூடிய ஒரு விஷயம், நான் வந்து ஒரு சிஎம் ஆகிட்டா சாதிச்சிட்டேன்னா, நான் ஒரு பிஎம் ஆகிட்டா சாதிச்சிட்டேன்னா, இல்லை நான் ஒரு ஆக்டர் ஆகிட்டனா சாதிச்சிட்டேன்னா, இல்லை ஒரு கிரிக்கெட் ஆகிட்டனா சாதிச்சிட்டனா அப்படின்னா, இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த சாதனை அப்படின்றது ஒரு ஒரு மனிதருக்குமே வேறுபடும். இப்போ அவர் வந்து சிஎம் ஆகிட்டேன் நான் சாதனை பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரியான காலேஜில் சேரணும்னு நினச்சேங்க, நான் சாதனை பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு கான்ஸ்டபிள் ஆகணும்னு சொல்லி விருப்பப்பட்டேன், போலீஸ் ஆகணும்னு சொல்லி விருப்பப்பட்டேன், நான் கவர்மெண்ட் ஜாப் ஆகணும்னு சொல்லி விருப்பப்பட்டேன். அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே சாதனை தான். இப்போ இந்த சாதனையில் என்ன மாதிரியான ஒரு விஷயம் தெரியுமா இன்க்ளூட் பண்ணணும், நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஒரு விஷயத்துலையுமே மற்றவங்களுக்கு உபயோகப்படக்கூடிய லெவலில் இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு போலீஸ் ஆகிட்டீங்கன்னா என்ன இருக்கணும், மக்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு வகையில் இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஆக்டர் இருக்கிறாரு அப்படின்னா, மற்ற மக்களை வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு லெவலில் அவர் வந்து நடிக்கணும். இப்போ ஒரு பாடகராக இருக்கிறாருன்னா, மக்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய அந்த மியூசிக்கை கேட்கும்போது அவங்களோட மனம் அமைதிப்படுத்தக்கூடிய நிலையில் அவங்க அந்த மாதிரியான ஒரு மியூசிக்கை கிரியேட் பண்ணிட்டார் அப்படின்னா, அவருக்கு அதனால் வரக்கூடிய புகழ் வந்துடும். அப்போ அவருக்கு அது சாதனை. இப்போ ஏஆர் ரகுமான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உலகமே போட்டுருது. ஏன், அவர் அதில் வந்து ஒரு யூனிக்கான ஒரு பர்சனாக இருக்கிறார். அப்போ அவர் அதில் சாதிச்சிட்டார். அப்போ இந்த சாதனைன்றது எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் எப்போ மற்றவங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சந்தோஷத்தையும் அவங்களுக்கு ஒரு நிறைவையும் தருதோ அப்போ தான் அது பேர் சாதனை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் பண்ணும்போது நீங்கள் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய லெவல்லையே இருக்கணும். இப்போ நீங்கள் ரட்டன் டாடா நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா, டாடா நிறுவனத்தோட ஓனர், இப்போது அவர் கொடுக்கக்கூடிய அந்த காரு அவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்கும். எதில், பில்ட் குவாலிட்டியில். அப்போது அவர் அங்கே ஒரு சாதனை பண்ணியிருக்கிறாரு. எப்படி, மற்றவங்களுக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு விஷயமாக அங்கே கொடுத்துருக்கிறார். இப்போ காசை வாங்கிட்டு சும்மா ஏதோ ஒரு ஏனாதனமான ஒரு பொருளை கொடுக்காம அந்த காசுக்கு உண்டான ஒரு மதிப்பு கொடுக்குறாரு அப்படின்னும் போது அது ஒரு உங்கள் சாதனை. இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் எடுத்துட்டீங்கன்னா, நீங்கள் சாதனை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போது சாதனை அப்படின்றது இன்னொரு வகையில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இங்கே ஒரு பிறப்பு ஒன்று எடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு பிறப்பு எதற்காக எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அடுத்த ஒரு நிலையை நோக்கி பயணம் பண்ணுவதற்காக எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ கர்மாவின் அடிப்படையில் அடுத்தடுத்து இந்த கர்ம வினைகளை கழிச்சுட்டு திரும்ப நம்ம பயணம் பண்ணணும். இந்த கர்ம வினைகள் கழியிறது எப்படி கழியும் அப்படின்னு சொல்லி நல்லா டீப்பாக திங்க் பண்ணோன்னா, எல்லாமே இந்த கொடுக்கக்கூடிய தன்மையில் தான் இருக்குது. அப்போ மக்களை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷப்படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ, நீங்க இப்படிதான் உட்காந்து தியானம் பண்ணி தான் கழியணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. நீங்க எப்போ தர்ம சிந்தனையில இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ, ஆட்டோமேட்டிக்கா அந்த சிந்தனை இருந்தாலே இது எல்லாமே கழிய ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் ஒரு சாதனை, நான் சொல்கிறது என்னென்னா, மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியது. அந்த சாதனை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே மாற ஆரம்பிச்சிருமே. இப்போ நீங்கள் ஒரு மிகப்பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பெரிய லெவலில் கம்பெனியை உருவாக்கிட்டீங்க, இதெல்லாம் இங்கே வேறு வேலையத்த வேலை தாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் உருவாக்கின கம்பெனினால எத்தனை பேரோட குடும்பம் இன்னைக்கு வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். எத்தனை பேருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் சாப்பாடு போடுதுன்றதை பாருங்கள். ஏன்னா இறைவன் எல்லோருக்குமே எல்லா விஷயத்தையும் கொடுக்கறது இல்லை. இப்போது உங்களுக்கான ஒரு நாலேஜை எல்லாருக்கிட்டையுமே கொடுக்கல இறைவன். நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸோட ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு மட்டும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாரு, எல்லோருக்குமே ஏற்படுத்தி கொடுக்கல. உங்களுக்கு கிடைச்ச ஒரு யூனிக் ஐடியா மற்ற யாருக்குமே கிடைக்கல. ஏன், அது உங்களுக்கு மிக சிறப்பாக வந்திருக்கணும் போது அதை வச்சுட்டு நீங்கள் எப்படி மக்களுக்கு செய்ய முடியும், நான் அதை எப்படி ஒரு சாதனையாக மாற்ற முடியும்னு சொல்லி நீங்கள் ஒரு ஒருத்தரும் முற்பட ஆரம்பிக்கணும். அப்படி முற்பட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லோருமே சாதனையாளர் தான். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, சும்மாவே உட்காரணும்னா சும்மா உட்காரணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் என்ன கொடுக்க முடியும், நான் என்ன இங்கே சாதிக்க முடியும் அப்படின்றத நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே மிகப்பெரிய லெவலில் நீங்கள் பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் இதெல்லாம் வேலையற்ற வேலையாக இருக்குது, நான் இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறது ஒரு வேலையற்ற வேலையாக இருக்குது, இதெல்லாம் நான் பண்ணணுமா அதெல்லாம் பண்ணணுமான்ற ஒரு கேள்வியும் உங்களுக்கு தேவையில்லை. இங்கே இருக்கிறீங்க, மிக சிறப்பாக பண்ணுங்கள். ஒரு 1000 கோடி உங்களோட கம்பெனி டேர்ன் ஓவர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஒரு 2000 கோடி இன்னும் அதெல்லாம் தாண்டி $1 பில்லியன் போதுனாலும் கவலையே இல்லை, நீங்கள் பாட்டுக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டுருங்க. ஏன், அந்த ஒரு விஷயம் பல பேருக்கு இன்றைக்கி சாப்பாடு போடுது. ஸோ இந்த ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஸ்பிரிச்சுவலாக ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரியான கேள்விகள் ரொம்ப அதிகமாக வரும். நான் எதுலையுமே எனக்கு ஈடுபாடு இல்லைங்க, எதுலையுமே எனக்கு ஒரு பண்ணுறதுல உடன்பாடே இல்லை, நான் அப்படியே சும்மாவே உட்காந்துட்டு நான் பாட்டுக்கு என்னோடய காலத்தை கழிச்சிட்டு போகிறேன் அப்படின்னா, சும்மா உட்காந்துட்டு காலத்தை கழிச்சிட்டு போகிறதுக்கு இங்கே வரல. ஸோ கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இருந்து என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத சொல்லி பாருங்கள். உங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய லெவலில் மேம்படும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும்.
அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.